ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவுக்கும் தென்னாப்பிரிக்காவுக்கும் டெஸ்ட் மேட்ச் நடந்துட்டு வருது. 3 போட்டிகளில் 2 போட்டிகளில் இந்தியா தோல்வியை கண்டது. இந்த 2 போட்டிகள்லையும் விராட் கோலி சரிவர விளையாடலை. 3வது டெஸ்ட் போட்டியில் விராட் கோலி சூப்பராக விளையாண்டுருக்காங்க. தன்னோட திறமையால் அதிக ரன்களை குமிச்சிருக்காங்க. 4வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியானது டாஸ் வென்று ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் 187 ரன்களை எடுத்து ஆட்டம் இழந்துச்சு. தென்னாப்பிரிக்க அணி தன்னோட முதல் இன்னிங்ஸில் 194 ரன்கள் எடுத்து ஆட்டம் இழந்தாங்க. 2வது இன்னிங்ஸில் நம்ம இந்திய அணியானது கேப்டன் விராட் கோலி 41 ரன்கள் எடுத்து ஆட்டம் இழந்தாங்க. இந்த நிலையில் இந்திய அணி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் அதிக ரன்களை குமிச்ச கேப்டன் வரிசையில் நம்ம தோனியை விட 2 ரன்கள் கூட எடுத்து விராட் கோலி ஃபஸ்ட்டு இடத்த பிடிச்சிருக்காங்க. எம்எஸ் தோனி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் கேப்டனாக இருந்தப்போ 3454 ரன்கள் எடுத்து 96 இன்னிங்ஸில் எடுத்திருக்காங்க. விராட் கோலி 3456 ரன்கள் எடுத்து 47 இன்னிங்ஸில் எடுத்திருக்காங்க. 2 ரன்கள் தோனியை விட கூட எடுத்து முதல் நிலையில் விராட் கோலி இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.